விளக்கு நிறையா ஏற்றினா நல்ல வெளிச்சம் வரும், அதனால் விளக்கு ரொம்ப வசதியான சமாச்சாரம்னு ஒரு பேச்சு உண்டு. எல்லோரும் பேசி முடித்து விளக்கு தான் வசதின்னு சொன்னான். அப்புறம் நாரதர் அபிப்பிராயம் கேட்டான். நாரதர் எப்போவுமே அவருடைய வாக்கு எப்பவுமே வசதியாக இருக்கும். அவர் சொன்னார், விளக்கு வசதி தான், ஏற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு குருநாதாள் பெரியவாளாக இருந்தான்னா அவள் சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுக்குற போது அந்த வெளிச்சம் அந்த நாலெட்ஜுங்கிறது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா போகிறோம், அது லட்சக்கணக்கான பேருக்கு அது ரீச் ஆகும். இது என்ன ஏற்றிகிட்டே இருக்கணும், அது அணையவே அணையாதுன்னு சொன்னார். அந்த முறையில் பூலோகத்தில் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கள் குருநாதாள் மணியர்வாள் அதுமாரி பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சவள் இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச வித்தியை கொடுத்த மகான், அதாவது தன் சிஷ்யால் மாத்திரமில்லை, யார் வந்தாலும் எந்த சிஷ்யால் எந்த குருட்டேருந்து வந்தாலும் அதை எடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு மகாத்மா தான் இருந்தார். அவர் தான் பிதாமகர் தஞ்சாவூர் வைத்தியநாயர்வாள். அதாவது சிஷ்யாவை உருவாக்கி சிஷ்யா மூலமாக அந்த வித்தியை பரப்பி சிஷ்யாலெலாம் நன்னா வாசிக்கிற போது சந்தோஷப்பட்டு ரெண்டு டபுள் மருந்துங்க வாசிக்கிற போதும் அவர் வந்து சிஷ்யா ரொம்ப நன்னா வாசிக்கிற போது கச்சேரி விட்டு அவர் இறங்கி நீ நன்னா வாசி அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இவர் மனன்னா வாசிக்கிறான், என் வாசிப்பு தான் நீங்கள் கேட்டிருக்கலை இதை கேளுங்கோ அங்கே அப்படிங்கிற முறையிலையும் சன்மானங்கள்லாம் எடுத்து பேங்க்கில் போட்டு இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சிஷ்யாளுக்கெல்லாம் செஞ்சு அந்த ஒரே மகாத்மா அவர் தான். ஸோ நாங்கள் நான்லாம் அவருடைய சிஷ்யன், மூர்த்தி இருவாள் ஒரு சிஷ்யன், எங்கள் வாத்தியார் மணியர்வாள் சிஷ்யா, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சிஷ்யன். ஆகவே அந்த முறையில் எனக்கு தோணித்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் ஒரு பேக் ஸ்டேஜ் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு நம்ம சிஷ்யாலெலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வாசிப்பா. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எடுத்து அவள் நன்னா க்ரியேட்டிவிட்டி எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கெல்லாம் நான் எல்லாம் நிறையா சொல்லி கொடுத்தத அவள் நிறையா பண்ணியிருக்கிறத எந்த வச்சுட்டு அவள் எப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் வீட்டில் செக் பண்ணுற போது ரொம்ப நன்னா பண்ணியிருந்தேன். ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யாவை நம்ம முன்னுக்கு கொண்டு வந்து பப்ளிக்குக்களை அவள் காமிக்க வேண்டியது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு. அது அதனால் இந்த மாதிரி சிஷ்யாலாம் நீங்கள் நிறைய ஆதரவு பண்ணி அவளுக்கெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணோம், எங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணாலும் அதேமாதிரி அவளுக்கு பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் வந்து அதை கடைசியில் நானும் கொஞ்சம் வாசிக்க போகிறேன், கவலைப்பட வேண்டாம், அது செய்யேன். பட்டு ஒவ்வொன்றும் எப்படி எடுத்துட்டு எந்த பேஸில் அவள் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பையன் பூனாலேருந்து வந்திருக்கான், நாகராஜா பையன் பேர் சொல்லு. சித்தான். ரைட். நீ எத்தனை வருஷமாக சொல்லிக்கிறேன்ட்டு? 4 வருஷமாக சொல்லிக்கிறேன். சொல்லிட்டு இப்போ என்ன போகிறோம், மெல்பர்னுக்கு மறுபடியும் திரும்பி போகிறான், அங்கேருந்து வந்தான் மறுபடியும் அங்கே போகிறான். அவனுக்கு பாட்டுக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த செக்மெண்ட்டில் கலந்துக்கிறது நம்ம பூதபாண்டி கணேஷ், ரொம்ப நல்லா பெரிய சங்கீத வித்வான், வைரமங்கலம் லட்சுமி நாராயண சிஷ்யர், அவர் ரொம்ப நன்னா பாடுவர். அவர் ரெண்டு கீர்த்தனை, இந்த பக்கம் நாகராஜம், இந்த பக்கம் ஹரிகரன், முரளிலாம் இருக்கா, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் சோ ட்ராமா மாதிரி நம்ம சிஷ்யெல்லாம் அங்கேருந்து இங்கே வந்து வாசிப்போம். அதெல்லாம் அங்கே உட்காண்ட்ருக்கா. அந்த அந்த செக்மெண்ட்டுக்கு நான் எல்லாத்தையும் கூப்பிட்றேன். இப்போ கணேஷ், நீ எப்பப்பா என்ன பாடப்போகிற? அதில் அதில்